Greetings everyone. Welcome to our channel. சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான important கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சாப்டர் ஒன் ஃபுல்லாக அண்ட் தென் சாப்டர் டூ சாப்டர் 3ல வந்து half போர்ஷன் வரும் 3.7 பாயிண்ட் வரைக்கும் வரும் இல்லனா, சில பேருக்கு சில districtல மட்டும் சில வேரியேஷன்ஸ் வரலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் சாப்டர் ஃபோர்த்தில் பார்த்திங்கனா ஃபோர் பாயிண்ட் ஒன் அண்ட் ஃபோர் வரைக்கும் வரும் சரிங்களா ஜாமெட்ரி சாப்டர் ஃபோர்த்தில் ஃபோர் பாயிண்ட் த்ரீ சாப்டர் வரைக்கும் நெக்ஸ்ட்டு சாப்டர் ஃபைவ் ஃபுல் அண்ட் தென் சாப்டர் சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் டூ இது ரெண்டு வரும் ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் ஒன் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த இதில் இருந்து பேஜ் நம்பர் ஃபோர் பேஜ் நம்பர் ஃபோரில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் டூ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் தென் பேஜ் நம்பர் சிக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் குவாட்டர்லியில் கேட்டிருக்காங்க ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் ஒன் வந்து எயிட் மார்க்கில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் தென் செவன்த் ஒன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் எயிட்டில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லியில் வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க தென் நைன்த் பேஜ் நம்பர் நைன் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைவ் மார்க் தென் செகண்ட் டூ மார்க் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்டரில த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் டூ மார்க் இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் ஃபைவ் மார்க் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் டுவெல் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இது ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் செவனும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் பேஜ் நம்பர் தேர்ட்டீன் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் நைன் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீயில் செகண்ட் ஒன் டூ மார்க்கில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டூ மார்க் அண்ட் தென் ஃபை ஃபை ஃபிஃப்த் ஒன் இருக்கு இல்லையா அதுவும் டூ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் எயிட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க டூ மார்க்லாம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் பிரிய ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி எக்ஸாமில் கேட்டுருக்கக்கூடிய கொஸ்டின் அது எயிட் ஒன் தென் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் நைன்டீன் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்கு இல்லையா இது டூ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து இது ப்ரீவியஸ் இயர் டூ மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் டூ மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்கு இல்லையா அது வந்து ஃபைவ் மார்க்கில் ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க தென் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் ஒன் ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் எயிட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நைன்த் ப்ரீவியஸ் இயர் குவார்டரில கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்கில் அண்ட் தென் டென்த் ஒன் ஆல்சோ ஃபைவ் மார்க் கொஸ்டின் தென் டுவெல்த் ஒன் இம்பார்டன்ட் ஃபை மார்க் கொஸ்டின் அடுத்து பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் இருக்கு இல்லையா இது டூ மார்க்லாம் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லியில் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் வந்து எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள் டூ ஒன் பாயிண்ட் டூ ஒன் வந்து ஃபைவ் மார்க் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ டூ இது வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி கொஸ்டின்

அடுத்தது பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் இது ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டரில் ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் சாப்டர் ஒன் ஓவர் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ் இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தேர்ட்டி எயிட்டில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ இருக்கு இல்லையா இது டூ மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்னில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்

நெக்ஸ்டு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூல பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இம்பார்டன்ட் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஃபோர்த் வந்து ப்ரீவியஸ் இயர் குவாட்டர்லி கொஸ்டின் ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் ஃபைவ் மார்க்கில் இம்பார்ட்டன்ட் செவன் அண்ட் நைன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் ஒன் இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஒன் டூ பாயிண்ட் ஒன் டூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டியில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் தென் பேஜ் நம்பர் ஃபிஃப்ட்டி ஒன் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சிக்ஸ்த் ஒன் இம்பார்டன்ட் கொஸ்டின் இது எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீயில் இது கவார்டலி எக்ஸாம்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் சாரி ஃபிஃப்டி ஃபோரில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஆல்சோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி எயிட் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஃபோர் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் ஃபிஃப்டி நைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் வந்து டூ மார்க்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க மூணு டிஸ்ட்ரிக்டில் தென் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒன் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூவில் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் செவன் எயித்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நைன்த் அண்ட் தென் டென்த் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லியில் கேட்டிருக்காங்க அண்ட் தென் டுவெல்த் ஒன் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லியில் ஃபைவ் மார்க்கெலாம் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூவில் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் டுவெல் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இருக்கு இல்லையா இது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவன் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்த தேர்ட் ஒன் ஃபைன் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சிக்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செவன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் தென் நைன்த் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் தென் பேஜ் நம்பர் செவன்ட்டி எக்ஸா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் இருக்கு அது இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒன் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இருக்கு இல்லையா இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் தென் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டண்ட் பேஜ் நம்பர் செவன்ட்டி த்ரீல சிக்ஸ் செவன் எயிட் எயிட் வந்து டூ மார்க்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிக்ஸ் செவன் எயிட் வரைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபோர் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் நைன் இல்லையா இது இம்பார்ட்டண்ட் அடுத்து எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது எக்ஸைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின் அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன்றில் செகண்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் க்வார்டர்லியில் கேட்டிருக்காங்க இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செவன்த் ஒன் வந்து ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் நைன்த் ஒன் ஆல்சோ ஃபைவ் மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் எயிட்டி எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ல செகண்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் நைனில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ்னு கேட்பாங்க இல்லையா ஸோ இந்த எக்ஸைஸில் எந்த சமும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டில் எது வேணால் கேட்கலாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்டில் ஃபைவ் மார்க்கில் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன்றும் ப்ரீவியஸே டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஒன் ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் செவன்த்தும் பார்த்துக்கோங்க ஸோ கம்பல்சரி எக்ஸைஸ் வந்து எக்ஸைஸ் டூ பாயிண்ட் நைன் சாப்டர் டூ ஓவர் அண்ட் தென் சாப்டர் த்ரீ அல்ஜீப்ரா அல்சிப்ரா இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஸோ இதுலேருந்து நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு வரும் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் டூ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் பேஜ் நம்பர் நைன்டி எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் பேஜ் நம்பர் நைன்டி டூவில் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒனில் ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின் அண்ட் தென் பேஜ் நம்பர் நைன்ட்டி த்ரீல தேர்ட் ஒன் இம்பார்டன்ட் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இம்பார்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 94ல ஃபோரில் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் அது இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் டூல ஃபர்ஸ்ட் ஒன் இது ரெண்டுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க so find the LCM இதை வந்து காமனாக நீங்கள் பார்த்துக்கோங்க next exercise 3.2ல firstல third one தேர்ட் கேட்டிருக்காங்க அதுவும் வந்து previous இயர் quarterly question ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க page நம்பர் நைன்ட்டி செவனில் செகண்டில் ஃபோர்த் ஒன் கேட்டிருக்காங்க அதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்த எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸைஸ் ஸோ அதனால் இதில் வர எல்லா சமமுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதனால் லாஸ்ட் இயர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் கேட்டிருக்காங்க செகண்டில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க அடுத்து தேர்டில் ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸைஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ வந்து டூ மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் தென் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் வந்து ஃபைவ் மார்க்கில் ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ஃபைவ் மார்க்கில் ஃபஸ்ட்டு அண்ட் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரும் இம்பார்ட்டண்ட் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ அண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இதில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோய் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்குல்லையா ஃபஸ்ட்டு செகண்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அண்ட் தென் செகண்டில் செகண்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஹண்ட்ரடில் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இம்பார்ட்டண்ட் ஒன் நாட் ஒனில் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் தென் செகண்டில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் தேர்டில் செகண்ட் கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் நாட்

த்ரீ பாயிண்ட் செவனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் செகண்டில் தேர்ட் ஒன் இம்பார்டன்ட் அதே மாதிரி ஃபைன் த ஸ்கொயர் ரூட் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் இருக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க ஸோ மேக்ஸ் சாப்டர் த்ரீ பாயிண்ட் ஒன்லேருந்து த்ரீ பாயிண்ட் செவன் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லையா அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் சப்போஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் உங்களுக்கு எக்ஸைஸ் இம்பார்ட்டண்ட்னா கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன் செகண்டில் செகண்ட் கொஸ்டின் அண்ட் தென் தேர்டில் ஃபஸ்ட் ஒன் இந்த எக்ஸசைஸ் இம்பார்ட்டண்ட் எக்ஸைஸு சரிங்களா சப்போஸ் எனக்கு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் வரைக்கும் தான் மேம்னா நீங்கள் அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வரைக்கும் முடிச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் ஃபோர் சரிங்களா இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராலே வேரியபிள்ஸ் கிராஃப் இருக்குது இல்லையா இதில் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எயிட் இருக்குது இல்லையா எயிட் மார்க்லாம் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ்ல வந்து செகண்ட் ஒன் இந்த கிராஃபை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எயிட் மார்க்கில் சரிங்களா அடுத்தது எயிட் மார்க்கில் சிக்ஸ்த்து கொஸ்டினும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த பைப்ஸ் கொஸ்டின் வருது இல்லையா சி ஃபோர்த் ஒன் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து குவாட்ரேட்டிக் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் தேர்ட்டி ஒனில் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ வந்து இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் த்ரீ பாயிண்ட் ஒன் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எனக்கு இந்த எக்ஸசைஸ் இல்லை மேம் அப்படின்னா இதை நீங்கள் விட்டுடுங்க சரிங்களா chapter 4 chapter 4 ஃபோர் ஜியாமெட்ரியா நீங்கள் படிக்க வேண்டியது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்ல எக்ஸாம்பிள் ஃபோர் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஃபோர் 166ல ஃபோர் இருக்க பேஜ் நம்பர் 166ல 4.4 சிக்ஸில் ஃபோர் 167ல ஃபோர் அண்ட் தென் ஒன் செவனில் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் செவன் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் எயிட் பார்த்திங்கன்னா இயர் த்ரீ டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 169ல சிக்ஸ்டி நைனில் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் அது எயிட் மார்க்கில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 4.1 ஒன் செவன்ட்டியில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஒனில் டென்த் ஒன் எயிட் மார்க்கில் கேட்டிருக்காங்க தேர்ட்டீன் எயிட் மார்க்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி டூவில் ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க ஸ்டேட் அண்ட் ப்ரூ தேல்ஸ் தீரம் இல்லைன்னா பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தீரம்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டு நேம்மே ஒன்றே தான் இல்லைங்களா அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்டேட் அண்ட் ப்ரூனு கேட்பாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு தீரமும் உங்களுக்கு இருக்கு இல்லையா ஆங்கிள் பைசெக்டார் தீரம் ஆங்கிள் பைசெக்டர் தீரம் இதுவும் ஃபைவ் மார்க்கில் ஸ்டேட் அண்ட் ப்ரூக் கொடுத்துருந்தாங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் ஒன் செவன்டி சிக்ஸில் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ இம்பார்ட்டண்ட் ஒன் செவன்டி செவனில் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் டூ மார்க்ல கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி நைன் சாரி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டியில் எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட்ருக்குலையே இது எயிட் மார்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்தது ஒன் எயிட்டி ஒனில் பேஸ் நம்பர் ஒன் எயிட்டி ஒன் எக்ஸைஸ் வா ஃபோர் பாயிண்ட் டூவில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க டூ மார்க்கில் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் லெவன்த் பார்த்தீங்கன்னா எயிட் மார்க்கில் கேட்டிருக்காங்க தேர்ட்டினும் எயிட் மார்க்கில் கேட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக்கல் ஜோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் பைவ் வரும் நமக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரி இருக்கு இல்லையா அதுல பேஜ் நம்பர் டூ நாட் எயிட்ல எக்ஸாம்பிள் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின் அண்ட் தென் பேஜ் நம்பர் டூ நாட் நைனில் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ரீவியஸ் இயர் டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவனில் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சரிங்களா ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் ப்ரீவியஸ் இயர் குவார்டர்ல டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நைன்த் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் தென் Page number டூ ஹண்ட்ரட் அண்ட் important. எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் எயிட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் நைன் இம்பார்ட்டண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இல்லையா இது வந்து ஃபைவ் மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட் page நம்பர் டூ டுவெண்ட்டியில் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் டூவில் பார்த்திங்கன்னா தேர்டில் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் செவன்த் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட்டடாக டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க எய்த் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நைன்த் ஃபைவ் மார்க் கொஸ்டின் சரிங்களா ஃபைவ் பாயிண்ட் டூ அடுத்தது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூல எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் எயிட் இருக்குலையே ஐந்து இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அண்ட் தென் பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் அதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் இருக்குலையே ஐந்து வந்து ரிப்பீட்டடாக டூ மார்க்கில் லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவாட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் இம்பார்ட்டண்ட் page number 229 exercise 5.3 second one third one important fourth one important 2 3 4 page number 230 less 7 9 12 13 and 14th question important question அடுத்தது டூ தேர்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ த்ரீ இம்பார்ட்டன்ட் டூ தேர்ட்டி த்ரீல எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இம்பார்ட்டண்ட் அடுத்து எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்பார்டண்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் செவன்த் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைவ் மார்க்கில் ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க டென்த் இம்பார்ட்டன்ட் லெவன் இம்பார்ட்டண்ட் இதில் எய்த் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வார்டர்லி கொஸ்டின் ஸோ ஒன் த்ரீ செவன் எயிட் டென் லெவன் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சாப்டர் ஃபைவ் ஓவர் அண்ட் தென் சாப்டர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி ட்ரிக்னோமெட்ரில பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி ஃபோர் எக்ஸாம்பிள் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ருக்குலையும் ஐந்து ப்ரீவியர் கொஸ்டின் அண்ட் தென் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து ப்ரீவியஸ டூ மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி சிக்ஸில் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் நைன் இருக்குலையே எதுவும் டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் லெவன் வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்தது டூ ஃபார்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ இருக்குதுலேயே இதுவும் ப்ரீவியஸ் இயர் ஃபைவ் மார்க்கில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது பேஜ் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் ஐ மீன் டூ ஃபார்ட்டி நைனில் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் செவன் இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்றில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் பேசுகிறப்ப டூ ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தேர்டில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் செவன்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எயித் இம்பார்ட்டன்ட் நைன்த்தில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டென்த் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்கில் இது சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஒவ்வொரு அண்ட் தென் சிக்ஸ் பாயிண்ட் டூ எக்ஸைஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி த்ரீ பேஜில் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபோருக்குலேயும் அது இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி செவனில் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூவில் டூ ஃபோர் அண்ட் சிக்ஸ் இந்த மூணு கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பட் ப்ரீவியஸ் இயர் குவார்ட்ல இந்த கொஸ்டின் சிக்ஸ் பாயிண்ட் டூலேருந்து நமக்கு கேட்கல உங்கள் ஸ்கூலில் சில டிஸ்ட்ரிக்டில் போர்ஷன்ஸ் வேரி ஆகும் சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் இருந்தது சிக்ஸ் பாயிண்ட் டூ எக்ஸைஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ரிப்பீட்டடாக ஒன் மார்க்ஸ் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜாமெட்ரி கிராஃப் இதெல்லாம் முடிச்சுருங்க அடுத்து அல்ஜி சாப்டருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஏன்னா அதில் வந்து நிறைய ப சம்ஸ் வரும் அதனால் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்